வணக்கம் அன்பு மாணவர்களே, இன்று நாம் 10ஆம் வகுப்பு கணிதத்திலிருந்து நிகழ்தகவு பாடத்தில் பகுதி 2வது காணொளியாக பயிற்சி 8.3 கணக்கின் 1-7 வரை உள்ள கணக்குகளை இங்கே நாம் விளக்கமாக பார்க்கலாம். இது தமிழ் வழி மாணவர்களுக்காக மட்டும், ஆங்கில வழி மாணவர்களுக்கு இதே காணொளி தனியாக பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, பார்த்து பயன்பெறவும். வாங்க நாம் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கேள்வி எண் 1. 3 நாணயங்கள் சுண்டப்படும் பொழுது கிடைக்கும் கூறுவெளியை மர வரைபடத்தை பயன்படுத்தி எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மர வரைபடம் அப்படின்றத காணொளி பகுதி 1ல நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். கூறுவெளிகளும் எப்படி போடணுன்றதை நம்ம அங்கே பார்த்துருக்கோம். பார்க்காதவர்கள் பகுதி 1 காணொலியை பார்த்துட்டு இந்த காணொலிக்கு வாங்க. இப்போது 3 நாணயங்கள் சுண்டப்படும் பொழுது கூறுவெளி எப்படி இருக்கும்? ஸோ ஃபஸ்ட்டு நாணயம் எடுத்துக்கிறோன்னு வைங்களேன். ஃபஸ்ட்டு நாணயத்தில் என்ன இருக்கும்? ஒரு பூ, ஒரு தலை இருக்கும் இல்லையா? ஸோ ஒரு ஹெச்சு, ஒரு டி, ஹெட்டு டெய்ல் அப்படின்னு இருக்கும். இப்போ 2வது நாணயம் எடுத்து போடும் பொழுது நமக்கு இந்த ஹெச்சோட ஒரு ஹெச்சு டி சேரணும், இந்த டீயோட ஒரு ஹெச்சு டி சேரணும். 3வது நாணயம் நம்ம போடும் பொழுது இங்கே இருக்கிற ஒவ்வொரு ஹெச்சு டீயோடவும் ஒரு ஹெச் டி சேரும். இப்போ இங்கே இந்த ஹெச்சோட ஒரு ஹெச்சு டி, இந்த டீயோட ஒரு ஹெச்சு டி, அடுத்து இந்த ஹெச்சுக்கு ஒரு ஹெச்சு டி, இந்த டீக்கு ஒரு ஹெச்சு டி. இப்போ படத்தில் போட்டிருக்கிற மாதிரி நீங்கள் போட்டு வச்சுக்கணும். போட்டுட்டு இப்போ எஸ் என்ன வரும் அப்படின்னு பார்ப்போம். இதை மூணையும் நம்ம இப்போ சேர்க்கணும். எந்த மாதிரிலாம், எந்தெந்த வகையில் சேர்க்கலாம் அப்படின்னு பார்ப்போம். இந்த ஹெச்லேருந்து இந்த ஹெச்சு, இந்த ஹெச்லேருந்து இந்த ஹெச், அப்போ இந்த 3 ஹெச்சும் சேர்ந்து ஒரு நிகழ்ச்சியாக நமக்கு கிடைக்கும். இப்போ இங்கேருந்து இது வந்துடுச்சு இல்லையா, இந்த ஹெச்லேருந்து இந்த டீக்கு போங்க. அப்போது இது மூணும் சேர்ந்தது அடுத்த நிகழ்ச்சி ஹெச் ஹெச் டி. இப்போ இந்த பக்கம் எல்லாம் முடிஞ்சிடுச்சு, இந்த பக்கம் வருவோம். ஹெச்லேருந்து டீ, இப்போ டீலேருந்து இந்த ரெண்டும் சேரணும்னு சொன்னோம் இல்லையா. ஃபஸ்ட்டு இதை சேர்ப்போம், டீலேருந்து ஹெச்சு. அப்போது ஹெச்சு டி ஹெச் அப்படின்றது ஒன்று. இந்த டீலேருந்து இந்த டீ வரணும் இல்லையா. ஸோ இதை சேர்த்தோம்னா நமக்கு ஹெச்சு டி டீ ஒரு நிகழ்ச்சி. இது 4 முடிச்சிட்டோம். அடுத்த 4 இங்கே கீழே இந்த டீலேருந்து ஆரம்பிப்போம். டீலேருந்து ஹெச், ஹெச்லேருந்து ஹெச், டி ஹெச் ஹெச். அடுத்தது இந்த ஹெச்லேருந்து இந்த டீக்கு ஜாயின் பண்ணோம்னா டி ஹெச் டி. அடுத்தது டி டி இங்கேருந்து இந்த ஹெச்சு, ஸோ டி டி ஹெச். அடுத்து டி டி ஏற்கனவே ஜாயின் பண்ணியிருக்கும், இந்த ரெண்டு டீயும் சேர்த்தோம்னா டி டி டி. இந்த 8 வாய்ப்புகளும் தான் இந்த 3 நாணயங்கள் சுண்டப்படும் போது நமக்கு கிடைக்கிற கூறுவெளியில் இருக்கும். சரிங்களா? ஓகே, வாங்க நம்ம அடுத்த கணக்கு பார்க்கலாம். கேள்வி எண் 2. ஒரு பையில் உள்ள 1 முதல் 6 வரை எண்கள் குறிக்கப்பட்ட 6 பந்துகளிலிருந்து 2 பந்துகள் எடுப்பதற்கான கூறுவெளியை மர வரைபடம் மூலமாக குறிப்பிடுக. இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம்? ஒரு பையில் இருக்கிற 6 பந்தில் 2 பந்து எடுக்க போகிறோம். அப்போ முதல்ல ஒரு பந்து எடுத்துகிட்டு அடுத்த பந்து எடுப்போம் இல்லையா. இப்போது முதல்ல 1 அப்படின்னு மார்க் பண்ணியிருக்கிற அந்த பந்தை எடுத்துட்டோம். அப்போது பையில் மீதி எத்தனை பந்துகள் இருக்கும்? 5 பந்துகள் இருக்கும். 2, 3, 4, 5, 6 அப்படின்னு மார்க் பண்ண பந்து இல்லையா. இப்போ இந்த 1 அடுத்து எடுக்க போகிற அந்த பந்து எந்த நம்பராகலாம் இருக்கலாம், என்னென்னலாம் பாசிபிள் அப்படின்னு பாருங்கள். 1 சேரலாம், 1 சேரலாம், இல்லைனா 1 சேரலாம், 1 சேரலாம், இல்லைனா 1 சேரலாம். இப்போ இந்த ஒவ்வொரு ஜோடியும் நாம் இந்த மாதிரி எழுதணும். 1, 2, 3, 4, 5, 6 அப்படின்ற 5 வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கும். சப்போஸ் நம்ம ஃபஸ்ட் டைம் எடுத்த அந்த பந்து வந்து எண் 2 இருந்ததுன்னு வைப்போம். அப்போது மீதி எத்தனை பந்துகள் அங்கே இருக்கும்? 5 பந்துகள் தான். ஆனால் அதோட எண்கள் வந்து 1, 3, 4, 5, 6 இருக்கும். இப்போது இதோட சேர்த்து இப்போ ஜோடி சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும்? 2, 1, 2, 3, 2, 4, 2, 5, 2, 6 அப்படின்னு வரும். அதே போல் நம்ம ஃபஸ்ட் எடுக்கக்கூடிய பால் வந்து 3 அப்படின்ற எண்ணுடைய பாலாக இருந்ததுன்னா அப்போ மீதி இருக்கக்கூடிய பந்துகள் என்ன? 1, 2, 4, 5, 6 இல்லையா. அதே போல் இது 3 வந்து இதோடு சேர்ந்தோம்னா நமக்கு 3, 1, 3, 2, 3, 4, 3, 5, 3, 6 அப்படின்ற வாய்ப்புகள் வரும். அதே போல் 4 இந்த பக்கம் 4 இல்லாத எழுதணும். 1, 2, 3, 5, 6 அப்போ இதோட ஜோடிஸ் வந்து நமக்கு இந்த மாதிரி வரும். அடுத்து 5
இந்த பக்கம் ஐந்து இல்லாத மற்றதெல்லாம் எழுதணும். ஐந்தோட இந்த ஐந்து எண்களையும் ஜோடி சேர்க்கணும். ஆறு, இந்த பக்கம் ஆறு இல்லாமல் மற்ற ஐந்து எண்களும் வந்துடும். ஆறோடு இதெல்லாம் ஜோடி சேர்ந்ததுன்னா நமக்கு இந்த மாதிரி வரும். இதுதான் கொடுக்கப்பட்ட கணக்கிற்கான கூறுவெளி. எத்தனை இருக்குது? மொத்தம் 30 இருக்குது இல்லையா. இதுபோல் கேள்விகள் எப்படி கேட்டாலும் மறவரைவிடம் மறைந்து ஆன்சர் போடுற அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுங்க. வாங்க நாம் அடுத்த கணக்குக்கு போகலாம். கேள்வி எண் 3. ஒரு சமவாய்ப்பு சோதனையில் ஒரு நிகழ்ச்சி ஏ என்க, இங்கே பி ஆஃப் ஏ இஸ் டு பி ஆஃப் ஏ பார் ஈக்குவல் டு 17:15 மற்றும் என் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 640 எனில் பி ஆஃப் ஏ பார் என் ஆஃப் ஏவை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? ரேஷியோ கொடுத்துருக்காங்க இல்லையா, விகிதம். ரேஷியோ கொடுத்துருக்கிறதால நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா, பி ஆஃப் ஏ டிவைடட் பை பி ஆஃப் ஏ பார் அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். இது 17:15 கொடுத்ததால 17/15 போட்டுக்கிறேன். பி ஆஃப் ஏ பாருக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும் இல்லையா, 1 - பி ஆஃப் ஏ. ஸோ அதை போட்டுக்கிறோம், ஈக்குவல் 17/15. இப்போது 15 இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ 15 × பி ஆஃப் ஏ, இந்த 1 - பி ஆஃப் ஏவை இந்த பக்கம் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். பண்ணோம்னா 17 × 1 - பி ஆஃப் ஏ. அடுத்து என்ன பண்ண போகிறோம், இந்த 17 உள்ள மல்டிப்ளை பண்ணுவோம். 17 உள்ள மல்டிப்ளை பண்ணால் 17 பி ஆஃப் ஏ வரும். இப்போ இந்த பி ஆஃப் ஏ எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்துடலாம். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த 17 பி ஆஃப் ஏவை இந்த பக்கம் கொண்டு போய் போட்டோம்னா 15 பி ஆஃப் ஏ ஏற்கனவே இருக்குது. நாம் இங்கேருந்து கொண்டு போகிற 17 பி ஆஃப் ஏ இங்கேருந்து வரும், ஈக்குவல் இங்கே 17 மட்டும் தனியாக இருக்கும். இப்போ இந்த 15 இந்த 17 கூட்டினோம்னா நமக்கு எவ்வளோ வரும், 32 பி ஆஃப் ஏ அப்படின்னு வரும், ஈக்குவல் டு 17. இந்த 32 கீழே கொண்டு வந்தோம்னா நம்ம பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு 17/32 அப்படின்னு வரும். ஆனால் நமக்கு கேட்டது பி ஆஃப் ஏ பார் கேட்டிருக்காங்க இல்லையா. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், பி ஆஃப் ஏ பார் ஃபார்முலாவை போடுவோம். பி ஆஃப் ஏ பார் ஃபார்முலா நம்ம ஏற்கனவே சொன்னது தான், பி ஆஃப் ஏ பார் ஈக்குவல் டு 1 - பி ஆஃப் ஏ. ஸோ ஈக்குவல் 1 - பி ஆஃப் ஏவோட வேல்யூ 17/32 கண்டுபிடிச்சிருக்கு இல்லையா, அதை எழுதிக்கிறோம். ஸோ இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு 132 வரும். ஸோ -17/32. 32 - 17 போச்சு அப்படின்னா நமக்கு 15 வரும், 15/32. இதுதான் பி ஆஃப் ஏ பார். பி ஆஃப் ஏ பார் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து என்ன கேட்குறாங்க, என்ன ஃபே கேட்குறாங்க இல்லையா. என்ன ஃபே எங்கேருந்து கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம அகைன் பி ஆஃப் ஏ ஃபார்முலாவே எடுத்துக்கலாம். பி ஆஃப் ஏ ஃபார்முலா என்னது, என் ஆஃப் ஏ பை என் ஆஃப் எஸ். என் ஆஃப் ஏ தானே வேணும், இந்த என் ஆஃப் எஸ்ஸை நான் இந்த பக்கம் கொண்டு வந்துடுறேன். அப்போ என்ன ஆகும், என் ஆஃப் ஏ ஈக்குவல் இந்த என் ஆஃப் எஸ் இங்கே போனால் பி ஆஃப் ஏட பெருக்கணும், பி ஆஃப் ஏ இன்ட்டு என் ஆஃப் எஸ் வரும். ஸோ என் ஆஃப் எஸ் இன்ட்டு பி ஆஃப் ஏ. இப்போ என் ஆஃப் எஸ்ஸோட மதிப்பு இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, 640, அதை எடுத்து போட்டுக்கலாம். பி ஆஃப் ஏட மதிப்பு நமக்கு தெரியும், 17/32. அதை ரெண்டும் எடுத்து இங்கே பிரதிவிட்டோம் அப்படின்னா என் ஆஃப் எஸ்ஸுக்கு 640, பி ஆஃப் ஏவுக்கு 17/32. இந்த 32 640 கட் பண்ண போகிறேன், 2 - 32 நமக்கு 64 இல்லையா. அந்த 0 - 0 போட்டுக்கிறோம். அப்போ 32 அடித்தோம்னா 20 முறை வரும். 20 17 நம்ம பெருக்கணும்னா நமக்கு கிடைக்கிறது 340. ஸோ இதுதான் என் ஆஃப் ஏவோட ஆன்சர். கொடுத்ததுலேருந்து பி ஆஃப் ஏ பார் ஃபார்முலா போட்டிருக்கோம். பி ஆஃப் ஏ பார்லேருந்து பி ஆஃப் ஏ கண்டுபிடிச்சோம். பி ஆஃப் ஏ யூஸ் பண்ணி பி ஆஃப் ஏ பார் கண்டுபிடிச்சோம். திருப்பி பி ஆஃப் ஏ ஃபார்முலாவை போட்டு பி ஆஃப் ஏவும் என் ஆஃப் எஸ் வேல்யூவும் போட்டோம்னா என் ஆஃப் ஏ கண்டுபிடிச்சிருக்கோம் சரியா. வாங்க இப்போ நம்ம அடுத்த கணக்குக்கு போகலாம். கேள்வி எண் 4. ஒரு நாணயம் 3 முறை சுண்டப்படுகிறது, 2 அடுத்தடுத்த பூக்கள் கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்ன? 3 நாணயம் சுண்டப்படுவதற்கான கூறுவெளி அப்படின்றது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம்ல, கேள்வி எண் 1 பார்த்துருக்கோம். அதை அப்படியே எடுத்து எழுதிக்கிறோம். நிகழ்தகவில் எந்த கேள்வி கேட்டாலும் அதற்கான கூறுவெளி நம்ம தெளிவாக இருக்கணும். கூறுவெளியை முதல்ல எழுதுவோம், எஸ் என் ஆஃப் எஸ் எத்தனைன்னு எழுதுவோம். என் ஆஃப் எஸ் அப்படின்றது எஸ்ஸில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை, எஸ்ஸில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை. அப்போ இதில் எத்தனை இருக்குது, என் ஆஃப் எஸ் வந்து 8 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எஸ் என் ஆஃப் எஸ் எழுதுனதுக்கப்புறம் கேள்வி என்ன அப்படின்னு பார்த்து அது நிகழ்ச்சி ஏ அப்படின்னு எடுத்துக்கிறோம். என்ன, இங்கே ஏ ஆனது 2 அடுத்தடுத்த பூக்கள் கிடைப்பதற்கான நிகழ்ச்சி அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன்.
இரண்டு அடுத்தடுத்த பூக்கள் கிடைப்பதற்கான நிகழ்தகவு கேட்டிருக்காங்க இல்லையா, அப்போ அதற்கான நிகழ்ச்சியை நான் ஏன்னு எடுத்துக்கிறேன். அப்போது இரண்டு அடுத்தடுத்த பூக்கள் இங்கே எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ இதில் அடுத்தடுத்த பூக்கள் இருக்கா, இதுக்கு அடுத்தது இங்கே அடுத்தடுத்த பூக்கள் இருக்குது, இங்கே அடுத்தடுத்த பூக்கள் இருக்குது. இரண்டு அடுத்தடுத்த பூக்கள் தானே கேட்டாங்க, மூணு இருக்கே அப்படின்னா நம்ம ரெண்டு வருது இல்லையா, ரெண்டு பக்கத்தில் இருக்கணும், அதுதான் நம்மளோட கண்டிஷன். இப்போ இது மூணையும் எடுத்து ஏ அப்படின்ற கணத்தில் நான் எழுதிக்கிறேன். இதில் எல்லாத்துலேயுமே ரெண்டு அடுத்தடுத்து இருக்கா, அடுத்தடுத்த பூக்கள் அப்படின்னா ரெண்டு பூ பக்கத்து பக்கத்தில் இருக்கணும், அது மாதிரி இருக்கிறது இங்கே மூணு இருக்குது, அதனால் என் ஆஃப் ஏ அப்படின்னு எடுத்து எழுதுகிறோம். ஏவில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை என் ஆஃப் ஏ ஈக்குவல் டு மூன்று. என் ஆஃப் எஸ்ஸும் என் ஆஃப் ஏவும் கிடச்சிடுச்சு அப்படின்னா நம்ம டைரெக்டாக நிகழ்தகவு போட வேண்டியதுதான். நிகழ்தகவுக்கான ஃபார்முலா நம்ம சொன்னோம் இல்லையா, என் ஆஃப் ஏ பை என் ஆஃப் எஸ். என் ஆஃப் ஏ வேல்யூ மூணு, என் ஆஃப் எஸ் வேல்யூ எட்டு. ஸோ போட்டோம்னா நமக்கு பி ஆஃப் ஏ அப்படின்றது 3/8 அப்படின்னு நமக்கு விடை கிடைக்கும். கேள்வி எண் 5. ஒரு பொது விழாவில் 1 முதல் 1000 வரை எண்களிட்ட அட்டைகள் ஒரு பெட்டியில் வைக்கப்பட்டுள்ளன. விளையாடும் ஒவ்வொருவரும் ஒரு அட்டையை சமவாய்ப்பு முறையில் எடுக்கிறார்கள். எடுத்த அட்டை திரும்ப வைக்கப்படவில்லை. இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம், எடுத்த அட்டை திரும்ப வைக்கப்படவில்லை. தேர்ந்தெடுக்கப்பட்ட அட்டையில் எண் 500 விட அதிகமாக உள்ள வர்க்க எண் இருந்தால் அவர் வெற்றிக்கான பரிசை பெறுவார். முதலில் விளையாடுபவர் பரிசு பெற, முதலாமவர் வெற்றி பெற்ற பிறகு இரண்டாவது விளையாடுபவர் வெற்றி பெற ஆகிய நிகழ்ச்சிகளுக்கான நிகழ்தகவுகளை காண்க அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 1 முதல் 1000 வரை இருக்கிற அட்டைகள் கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன ஃபேஸ் நமக்கு என்ன ஆகிடும், 1000 அப்படின்னு கிடச்சிரும். இப்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, வெற்றி அப்படின்றத பற்றி தான் பேசுகிறாங்க ரெண்டு கேள்வியிலையும். இப்போ வெற்றி அப்படின்றது என்ன சொல்கிறோம், 500 விட அதிகமாக உள்ள வர்க்க எண் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. வர்க்க எண் அப்படின்னா இப்போ வந்து 4 அப்படின்னு எடுத்தோம்னா அது 2 வர்க்கம், 2 ஸ்கொயர் இல்லையா. 25 எடுத்தோம்னா அது 5 வர்க்கம். அப்போது இந்த 25 5 வர்க்கம்னு சொல்கிறோம் இல்லையா, அதுபோல் 500 அதிகமாக வரக்கூடிய வர்க்க எண்கள் எடுக்கணும். ஏஆனது 500 விட அதிகமாக உள்ள வர்க்க எண் கிடைக்கும் நிகழ்ச்சி அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ ஏவில் நம்ம என்னெல்லாம் எழுதணும், எந்தெந்த எண்ணோட வர்க்கம் 500 கிராஸ் பண்ணி வருது அப்படின்னு பார்க்கணும். ஓகேவா, அதுக்கு நம்ம அந்த வர்க்கங்கள் என்ன என்னன்று தெரியணும் இல்லையா. ஸோ இங்கே பாருங்கள், 22 வர்க்கம் 484 வருது, 23 529 வருது, 24 576, அது போல் இப்படி போட்டுக்கிட்டே வந்தோம்னா 31 961 வருது, 32 வந்து 1024 வருது. வர்க்கம் அப்படின்றது ஸ்கொயர், ஸ்கொயர்னால் அதே எண்ணை 2 போட்டு பெருக்கணும், அது நமக்கு ஏற்கனவே தெரியும் சின்ன கிளாஸ்லேயே, எண்கள் நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கணும், தெரியலனா ரஃபில் போட்டு வச்சிங்க. ஓகேவா, இப்போ இதில் 500 தாண்டி என்ன வருதுன்னு பாருங்கள், 529 வருது இல்லையா, நமக்கு இருக்கிற 1000 நம்பர் வரலும் தான். ஸோ 1000 இருக்கணும், இங்கே பார்த்தீங்கன்னா 1024 வருது. அப்போ 31 ஸ்கொயர் பண்ணோம்னா நமக்கு 961 வருது. இப்போ இந்த 529 961 தான் வரக்கூடிய எண்கள் தான் நமக்கு வெற்றி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போது எந்த எண்கள் வரும், 23 ஸ்கொயர், 24 ஸ்கொயர், 25 ஸ்கொயர், 26 ஸ்கொயர், 27 ஸ்கொயர், 28 ஸ்கொயர், 29 ஸ்கொயர், 30 ஸ்கொயர், 31 ஸ்கொயர். ஏன்னா அதுதான் 961, 32 ஸ்கொயர் பண்ணோம்னா 1024 போயிடுது, அதனால் நம்ம அதை எடுத்துக்கலை. ஓகேவா, இதில் எத்தனை இருக்குதுன்னு பாருங்கள், அது என் ஆஃப் ஏ 9 இருக்குது. எந்த ஒரு நிகழ்தகவு அப்படின்னாலும் நம்ம ஏற்கனவே சொன்னது தான், என் ஆஃப் எஸ் வேணும், என் ஆஃப் ஏ வேணும், பி ஆஃப் ஏ குள்ள என் ஆஃப் ஏ பை என் ஆஃப் எஸ் ஃபார்முலா போட போகிறோம் சரியா. ஸோ இங்கே ரெண்டுமே கண்டுபிடிச்சிட்டோம், நிகழ்தகவு போடலாம், பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ பை என் ஆஃப் எஸ் போட்டோம்னா 9/1000. இது ரெண்டும் அடிக்க முடியுமான்னு பாருங்கள், அடிக்க முடிஞ்சால் அடிங்க, இல்லைன்னா அப்படியே விட்டுருங்க. முதல் கேள்விக்கான விடை நாம் எழுதிட்டோம். அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, இங்கே ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது, எடுத்த அட்டை திரும்ப வைக்கப்படவில்லை அப்படின்னு நம்ம சொல்லிட்டாங்க. முதலாம் ஃபஸ்ட்டு ஒருத்தவர் விளையாடி முடிச்சிட்டார் அப்படின்னா இங்கே எத்தனை அட்டைகள் தான் இருக்கும், நமக்கு 999 அட்டைகள் தான் இருக்கும். இப்போ பாருங்கள்,
இரண்டாவது விளையாடுபவரும் வெற்றி பெறணும். பி ஆனது இரண்டாவது விளையாடுபவர் வெற்றி பெறும் நிகழ்ச்சி. அப்போது முதலாமவர் வெற்றி பெற்ற பிறகு அப்படின்னா அவர் எடுத்தும் இதில் ஏதோ ஒரு கார்டு எடுத்திருக்காருன்னு அர்த்தம், சரியா? அப்போ ஏற்கனவே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு வந்து 9. ஏ அப்படின்றவர் ஏற்கனவே வின் பண்ணிட்டார், அப்போ அவர் ஒரு அட்டையை எடுத்துட்டார். அப்போ இங்கே வாய்ப்பு எத்தனை இருக்கும்? நமக்கு 8 தான் இருக்கும். இது ரொம்ப முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது, ஓகேவா? அப்போது என் ஆஃப் பியில் 8 வாய்ப்புகள் தான் இருக்கும். மொத்த கார்டு 999. இது ரெண்டும் தெரிஞ்சால் போதுமா? நிகழ்தகவு போட்டுடலாமா? ஸோ தேவையான நிகழ்தகவு பி ஆஃப் பி ஈக்குவல் டு என் ஆஃப் பி பை என் ஆஃப் எஸ் போடுறோம். ஸோ 8/999 இதுதான் இந்த கேள்விக்கான விடை. இதே கேள்வி முதலாம் அவர் வெற்றி பெறவில்லை எனில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என் ஆஃப் எஸ் 999 வரும், ஆனால் என் ஆஃப் பி 9 வரும். ஏன்னா ஃபஸ்ட்டு வின் பண்ணலைன்னா இந்த 9 கார்டுமே உள்ளே இருக்குன்னு அர்த்தம். ஃபஸ்ட்டில் விளையாடினவர் வின் பண்ணிட்டாருன்னா இதிலேருந்து ஏதோ ஒரு கார்டு எடுத்துட்டாருன்னு அர்த்தம். ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் புரியுது இல்லையா? கேள்விகள் தெளிவாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் விடையளிக்கணும். ஸோ நாம் இப்போ அடுத்த கேள்விக்கு போகலாம். கேள்வி எண் 6. ஒரு பையில் 12 நீல நிற பந்துகளும் எக்ஸ் சிவப்பு நிற பந்துகளும் உள்ளன. சமவாய்ப்பு முறையில் ஒரு பந்து தேர்ந்தெடுக்கப்படுகிறது. அது சிவப்பு நிற பந்தாக இருப்பதற்கான நிகழ்தகவை காண்க. 8 புதிய சிவப்பு நிற பந்துகள் அப்பையில் வைத்த பின்னர் ஒரு சிவப்பு நிற பந்தை தேர்ந்தெடுப்பதற்கான நிகழ்தகவானது 1 பெறப்பட்ட நிகழ்தகவை போல் 2 எனில் எக்ஸின் மதிப்பை காண்க. இதுதான் கேள்வி. இப்போது பையில் எத்தனை பந்துகள் இருக்குது? 12 நீல நிற பந்துகள் இருக்குது, எக்ஸு சிவப்பு நிற பந்துகள் இருக்குது, ஓகேவா? அப்போது 12 நீளம், 8 சிவப்பு, ரெண்டையும் எடுத்து சேர்த்து போட்டோம்னா அதுதான் என் ஆஃப் எஸ். என் ஆஃப் எஸ் வந்து 12+X அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். அடுத்து கேள்வி என்ன கேட்டிருக்காங்க? அதுதான் நிகழ்ச்சியாக நம்ம எடுக்க போகிறோம் இல்லையா. சிவப்பு நிற பந்து இருப்பதற்கான நிகழ்தகவு கேட்குறாங்க. அப்போது ஏ அப்படின்றது சிவப்பு நிற பந்தாக இருப்பதற்கான நிகழ்ச்சி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஏ ஆனது சிவப்பு நிற பந்தாக கிடைக்கும் நிகழ்ச்சி என்க. சரி, ஏவில் எத்தனை இருக்குன்றது தான் என் ஆஃப் ஏ. என் ஆஃப் ஏ எவ்வளோ? எத்தனை சிவப்பு நிற பந்து இருக்குது? எக்ஸ் இருக்குது. ஸோ என் ஆஃப் ஏ ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ என் ஆஃப் எஸ்ஸும் என் ஆஃப் ஏவும் இருந்தால் போதும் நாம் நிகழ்தகவு போடுவதற்கு. பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ பை என் ஆஃப் எஸ். என் ஆஃப் ஏ அப்படின்றது எக்ஸ், என் ஆஃப் எஸ் அப்படின்றது 12+X அப்படின்னு நான் போட்டுக்கிறோம். இதுதான் பி ஆஃப் ஏ. எக்ஸ் என்னன்னு தெரியாதுன்றதால இதை நம்ம என்ன பண்ண முடியாது, இதுக்கு மேலே ப்ரொசீட் பண்ண முடியாது. அப்படியே வச்சுட்டு அடுத்தது என்னன்னு பார்க்கலாம். 8 புதிய சிவப்பு நிற பந்துகள் அப்பையில் வைத்த பின்னர், ஏற்கனவே இருக்கிற எக்ஸ் பந்தோடு சேர்த்து இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், 8 சிவப்பு பந்தை எக்ஸ்ட்ராவாக வைக்கிறோம். அப்போது என்எஃப்எஸ் என்னவாயிடும்? அந்த பையில் 12 நீல நிற பந்துகள் ஏற்கனவே இருக்குது, ஏற்கனவே ஒரு எக்ஸ் பந்து இருக்குது, கூட ஒரு 8 பந்துகள் இப்போ நம்ம போடுறோம். அப்போ எக்ஸ் ப்ளஸ் 8 சிவப்பு நிற பந்துகள் இருக்கும், ஓகேவா? ஸோ என்எஃப்எஸ் ஈக்குவல் டு இந்த 12 இந்த 8 ஆட் பண்ணால் 20 ஆகிடும். ஸோ என்எஃப்எஸ் ஈக்குவல் டு 20+X வந்துடும். அடுத்த கேள்வியிலையும் நம்ம என்ன தான் எடுக்கிறோம், சிவப்பு நிற பந்து தான் கேட்டிருக்காங்க இல்லையா. சிவப்பு நிற பந்தாக தேர்ந்தெடுப்பதற்கான நிகழ்தகவு. அப்போது பி அப்படின்ற நிகழ்ச்சியும் சிவப்பு நிற பந்தாக கிடைக்கும் நிகழ்ச்சி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என் ஆஃப் பி இந்த பையில் எத்தனை சிவப்பு பந்து இருக்குன்றது என் ஆஃப் பி இப்போது. ஸோ என் ஆஃப் பி எவ்வளோ? எக்ஸ் ப்ளஸ் 8 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ என் ஆஃப் எஸ்ஸும் என் ஆஃப் பியும் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் வழக்கம் போல் பி ஆஃப் பி போட போகிறோம். பி ஆஃப் பின்றது இது ரெண்டையும் டிவைட் பண்ணோம் இல்லையா. ஸோ பி ஆஃப் பி ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 8 பை 20+X. என் ஆஃப் பி பை என் ஆஃப் எஸ். ஸோ என் ஆஃப் பியோட வேல்யூ எக்ஸ் ப்ளஸ் 8, என் ஆஃப் எஸ்ஸோட வேல்யூ 20+X. ஆனால் கேள்வியில் என்ன சொல்லியிருக்காங்க, இரண்டாவது கேள்வியில் கிடைக்கக்கூடிய அந்த ஒரு நிகழ்தகவானது 1 பெறப்பட்ட நிகழ்தகவை போல் 2 அப்படின்னா என்ன சொல்கிறாங்க, பி ஆஃப் பி அப்படின்றது பி ஆஃப் ஏ போல் 2 அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. பி ஆஃப் பி ஆனது பி ஆஃப் ஏவை போல் 2 அப்படின்னா இங்கே பி ஆஃப் பியோட வேல்யூ என்ன வந்திருக்கு, எக்ஸ் ப்ளஸ் 8 பை 20+X வந்திருக்கு இல்லையா, ஈக்குவல் இந்த 2 இந்த வேல்யூ போடணும். 2 எக்ஸ் பை 12+X போடுறோம். இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணும், ஓகேவா? குறுக்கு பெருக்கல் பெருக்கணும் அப்படின்னா இந்த 12+X இங்கே வந்துடும், 12+X எக்ஸ் ப்ளஸ் 8 பெருக்கணும், ஈக்குவல் இது ரெண்டையும் பெருக்கிறோம். இங்கே 2X இருக்குது, இந்த பக்கம் 20+X இருக்குது, இது ரெண்டும் வந்துடுது.
ஓகேவா, 2x இன்ட்டு 20 ப்ளஸ் எக்ஸ். இப்போ இது ரெண்டையும் பெருக்கி போட்டோம்னா 12 இன்ட்டு எக்ஸ் 12x, 12 இன்ட்டு 8 96, x இன்ட்டு x x ஸ்கொயர் x இன்ட்டு 8 8x. இந்த பக்கம் பெருக்கிட்டோம் ஈக்குவல். இந்த பக்கம் வந்து 2x உள்ளே கொண்டு போனோம் அப்படின்னா 2 இன்ட்டு 20 40x ஆகிடும். 2x எக்ஸும் 2x ஸ்கொயர் ஆகிடும். இப்போ எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்து ஒரு இருபடி சமன்பாடாக மாற்றுவோம். சரியா, இங்கே 2x ஸ்கொயர் இருக்கிறதால நம்ம இதை இந்த பக்கம் கொண்டு வருவோம். 2x ஸ்கொயரில் இந்த x ஸ்கொயர் போச்சுன்னா ஒரு x ஸ்கொயர் இருக்கும். இங்கே 40x இருக்குது, இங்கே இந்த 12 ப்ளஸ் 8 20, இங்கே 40x, இங்கே 20x. 20x இந்த பக்கம் கொண்டு வந்து மைனஸ் பண்ணும்போது 40 இல்லை 20 போனால் 20x வந்துடும். இந்த ப்ளஸ் 96 இந்த பக்கம் வந்துனா மைனஸ் 96 ஆகிடும், ஈக்குவல் டு 0. ஸோ இந்த லைனை சிம்பிளிஃபை பண்ணால் இது வரும். ஓகேவா, இந்த இருபடி சமன்பாட்டை இப்போ நம்ம என்ன பண்ணணும், காரணிப்படுத்தணும். பெருக்குனா 96 வரணும், கூட்டினா 20 வரணும். அந்த மாதிரி பிரித்தோம்னா இதை நம்ம எப்படி பிரிக்கலாம், எக்ஸ் ப்ளஸ் 24 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 4 ஈக்குவல் டு 0 பிரிக்கலாம். 24 இன்ட்டு மைனஸ் 4 பெருக்குனா 96 வந்துடும், 24 4 போச்சுன்னா ப்ளஸ் 20 வந்துடும். சரியா, இப்போது எக்ஸ் ப்ளஸ் 24 ஈக்குவல் டு 0 ஆர் எக்ஸ் மைனஸ் 4 ஈக்குவல் டு 0. இந்த ப்ளஸ் 24 இங்கே வந்ததுன்னா நமக்கு மைனஸ் 24 ஆகிடும். இந்த மைனஸ் 4 இங்கே வந்ததுன்னா ப்ளஸ் 4 ஆகிடும். இந்த ரெண்டு மதிப்பு எக்ஸு கிடச்சிருக்கு, இதில் ஏதோ ஒரு மதிப்பு தான் கரெக்ட், இன்னொரு மதிப்பு சரியாக இருக்காது. அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த எக்ஸ் ஈக்குவல் டு 24 இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு குறை எண், மைனஸ் எண். நம்ம பந்தின் எண்ணிக்கை மைனஸில் இருக்க முடியுமா? ஸோ எக்ஸ் ஆனது ஒரு குறை எண்ணாக இருக்காது. அப்படின்றதால ஃபைனலாக நமக்கு எக்ஸ் என்ன தான் கரெக்டு, எக்ஸ் என்பது 4 அப்படின்றது தான் ஃபைனல் ஆன்சர். நமக்கு பிஎஃப்ஏவோட மதிப்பும் கேட்டிருக்கிறதால அதில் இந்த 4 கொண்டு போய் பிரதியிட்டு ஆன்சரை எழுதணும். பிஎஃப்ஏ ஈக்குவல் டு எக்ஸ் பை 12 ப்ளஸ் எக்ஸ்னு வந்தது இல்லையா, எக்ஸுக்கு 4, இந்த எக்ஸுக்கு 4 போட்டால் 12 ப்ளஸ் 4 வந்து 16 ஆகிடும். ஸோ 4 பை 16, இதை நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா 4 ஒன்ஸ் ஆர் 4, 4 ஃபோர்ஸ் ஆர் 16 ஆகிடும். ஸோ 1 பை 4 அப்படின்றத நமக்கு விடை. வாங்க நம்ம அடுத்த கணக்குக்கு போகலாம். கேள்வி எண் 7. 2 சீரான பகடைகள் முறையாக ஒரே நேரத்தில் உருட்டப்படுகின்றன. 2 பகடைகளிலும் ஒரே மதிப்பு கிடைக்க முகமதிப்புகளின் பெருக்கற்பலன் பகா எண்ணாக கிடைக்க, முகமதிப்புகளின் கூடுதல் பகா எண்ணாக கிடைக்க, முகமதிப்புகளின் கூடுதல் 1 இருக்கு ஆகிய நிகழ்ச்சிகளின் நிகழ்தகவுகளை காண்க. 2 சீரான பகடைகள், அப்போது 2 பகடைக்கான எஸ்ஸை எடுத்து எழுதிக்கணும், முழுமையாக எழுதணும். 1, 1, 2, 1, 3, 1, 4, 1, 5, 1, 6 ஆரம்பித்து 6, 6 வரலும் இருக்கிற அத்தனையும் எடுத்து எழுதுகிறோம். என்எஃப்எஸ் நமக்கு 36 அப்படின்னு நமக்கு கிடைக்குது. இப்போ கேள்விக்கு வரலாம். 2 பகடைகளிலும் ஒரே முகமதிப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அதை நாம் இப்போ ஏ அப்படின்ற நிகழ்ச்சியாக நம்ம எடுத்துக்கலாம். ஏ ஆனது 2 பகடைகளிலும் ஒரே முகமதிப்பு கிடைக்கும் நிகழ்ச்சி என்க. சரியா, 2 ஒரே முகமதிப்புனா என்ன, 1, 1, 2, 2, 3, 3, 4, 5, 5, 6, 6 இருக்கு இல்லையா, இதுதான் 2 ஒரே முகமதிப்பு வர்றது. இதை மட்டும் நாம் இப்போ என்ன பண்ண போகிறோம், எடுத்து ஏ அப்படின்ற செட்டாக எழுத போகிறோம். ஓகேவா, இது எத்தனை இருக்குதுன்னு பாருங்கள், மொத்தம் 6 உறுப்புகள் இருக்குது. என்எஃப்ஏ அப்படின்றது 6. நம்ம ஏற்கனவே சொன்னது தான், என்எஃப்ஏவும் என்எஃப்எஸ்ஸும் தெரியும் அப்படின்னா பிஎஃப்ஏ எழுதலாம் இல்லையா. ஸோ நிகழ்தகவு பிஎஃப்ஏ ஈக்குவல் டு என்எஃப்ஏ பை என்எஃப்எஸ். என்எஃப்ஏட மதிப்பு 6, என்எஃப்எஸ் மதிப்பு 36. 6 36 அடிக்க முடியும் அப்படின்னா அடிச்சிடலாம், 1 6 6 6 36. ஸோ 1 பை 6 தான் நமக்கு இந்த கேள்விக்கான நிகழ்தகவு. ஸோ 2வது கேள்வி வரலாம். 2வது கேள்வி என்ன சொல்கிறாங்க, முகமதிப்புகளின் பெருக்கற்பலன் பகா எண்ணாக இருக்க. பகா எண் அப்படின்னா என்ன நமக்கு முதல்ல தெரியணும், ப்ரைம் நம்பர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பகா எண் அப்படின்றது சரி 1 மற்றும் அதே வாய்ப்பாடை தவிர வேறு எந்த வாய்ப்பாடுலையும் வரக்கூடாது. உதாரணத்துக்கு 5 எடுத்துங்க, 5 பகா எண், 5 வந்து வேறு எந்த வாய்ப்பாடுலையும் வராது. 6 3 வாய்ப்பாடில் வரும். பகா எண்கள் அப்படின்றது என்னென்ன, 2, 3, 5, 7, 11, 13, இதெல்லாம் வந்து பகாயன்கள். இந்த முகமதிப்புகள் இருக்கு இல்லையா, இதை எதெல்லாம் பெருக்குனா பகாயன் வருது அப்படின்னு நம்ம பார்க்கணும்.
எதெல்லாம் பெருகின பகையன் வருது, அந்த நிகழ்ச்சியை நம்ம பீன்னு எடுத்துக்கிறோம். பி ஆனது முகமதிப்புகளின் பிற்கற்பலன் பகாயன்னாக கிடைக்கும் நிகழ்ச்சி என்க. இதில் இருக்கிற 36 நீங்கள் செக் பண்ணி பி எடுத்து எழுதணும். செக் பண்ணால் இவ்வளோ தான் பகாயன்கள் வரும். இது ரெண்டு பேருக்குனா 2 பகாயன், 3 பகாயன், 5 பகாயன், 2 பகாயன், 3 பகாயன், 5 பகாயன், மீதி எதை பேருக்குனாலும் நமக்கு பகாயன் வராது. சரியா? எத்தனை வந்திருக்கு? பியிலையும் 6 எண்கள் வந்திருக்கு. ஸோ என் ஆஃப் பி ஈக்குவல் டு 6. பி ஆஃப் பி ஈக்குவல் டு என் ஆஃப் பி பை என் ஆஃப் எஸ் ஈக்குவல் டு 6/36. அதே போல் கட் பண்ண முடிஞ்சால் கட் பண்ணி 1/6 அப்படின்னா நம்ம ஆன்சர் எழுதிடுறோம். 3வது கேள்வி, முகமதிப்புகளின் கூடுதல் பகாயனாக கிடைக்கும் நிகழ்ச்சி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். சி ஆனது முகமதிப்புகளின் கூடுதல் பகாயனாக கிடைக்கும் நிகழ்ச்சி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ சியில் இது ரெண்டையும் கூட்டி பார்க்கணும். 1+2 3 அது ஒரு பகாயன், 1+1 2 அது ஒரு பகாயன், சரி 1+3 4 பகாயன்னா கிடையாது இல்லையா. அதுபோல் ஒவ்வொன்றையும் கூட்டி பார்த்து எதெல்லாம் பகாயன்னா வருது அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு இத்தனை எண்கள் வருது. பகாயன்கள் வரக்கூடிய அந்த ஜோடியை மட்டும் எடுத்து எழுதுகிறோம். இந்த ஜோடிகள் மட்டும்தான் கூட்டினா நமக்கு பகாயன்னா கிடைக்குது. சரியா? இப்போது எத்தனை இருக்குதுன்னு கவுண்ட் பண்ணுங்கள். எவ்வளோ வருது? 15 வருது. அப்படி கவுண்ட் பண்ணுங்கள், 15. இப்போது ப்ராபபிலிட்டி பி ஆஃப் சி ஈக்குவல் டு என் ஆஃப் சி பை என் ஆஃப் எஸ். என் ஆஃப் சி 15, என் ஆஃப் எஸ் 36. 15/36 போடுறோம். ஸோ இதை அப்படியே கட் பண்ணோம் அப்படின்னா 3 டேபிளில் 5 × 15, 12 × 36. ஸோ 5/12 அப்படின்றதா நமக்கு பி ஆஃப் சி. பி ஆஃப் சி ஈக்குவல் டு 5/12 அப்படின்றதா ஆன்சர். அடுத்த சப்டிவிஷன், முகமதிப்புகளின் கூடுதல் 1 இருக்க அந்த நிகழ்ச்சி வந்து டீன்னு எடுத்துக்கிறேன். டி ஆனது முகமதிப்புகளின் கூடுதல் 1 கிடைக்கும் நிகழ்ச்சி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு ஜோடி எடுத்து கூட்டினாலே நமக்கு என்ன வருது? 2 வருது. அப்போ இது 3, இது 4. அப்போது எல்லாமே 2 விட பெரிய எண்கள் தான் இருக்குது. அப்போ முகமதிப்புகளின் கூடுதல் 1, எந்த 2 கூட்டினாலும் 1 வருமா? வராது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இது ஒரு இயலா நிகழ்ச்சி. இயலா நிகழ்ச்சி அப்படின்னா அதோட நிகழ்தகவு 0 அப்படின்னு நம்ம ஏற்கனவே காணொலி 1 எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இல்லையா. ஸோ ஏழா நிகழ்ச்சி நிகழ்தகவு 0 அப்படின்றதால, டி அப்படின்றது ஏழா நிகழ்ச்சி அப்படின்றதால இதோட நிகழ்தகவு 0 அப்படின்னு நம்ம டைரெக்டாக எழுதிடலாம். ஸோ 7 கணக்குகளுக்கான விடைகள் இங்கே தெளிவாக நம்ம பார்த்துருக்கோம். இந்த கணக்குகளை திரும்ப திரும்ப பார்த்துட்டு ஒரு முறை பார்க்காம போட ட்ரை பண்ணுங்கள். நிகழ்தகவு அப்படின்றது ரொம்ப ஈஸியான ஒரு சாப்டர் நம்ம மார்க் எடுக்கிறதுக்கு. ஸோ ஒரு நிகழ்தகவு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன ஃபேஸ் எவ்வளோன்னு தெரியணும், ஏ அப்படின்ற நிகழ்ச்சியில் எத்தனை உறுப்புகள் இருக்குது, என் ஆஃப் ஏ என்னன்னு தெரியணும், என் ஆஃப் ஏ பை என் ஆஃப் ஏஸ் போட்டோம்னா நிகழ்தகவு வந்துடும். இவ்வளோதான் சிம்பிள் ஸ்டெப்ஸ். சரியா? ஸோ இதை திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மீதி கணக்குகள் 8-14 அடுத்த காணொலியில் பதிவேற்றம் செய்யப்படும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்தடுத்த காணொலியில் நாம் சந்திப்போம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த சாப்டரோட அடுத்தடுத்த பார்ட்ஸ் பார்க்கணும்னா JSG ஸ்மாக்ஸ் நூக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிருங்க. தேங்க்யூ.